ஹே காய்ஸ், எல்லாருக்கும் நமஸ்தே, வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரில் சிக்கன் அண்ட் பார்பிக்யூ டின்லி எப்படி வீட்டில் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு லாங் வீடியோவை நான் ஷார்ட்டாக பண்ணி ரொம்ப ஸ்பீட் 3x ஸ்பீடில் நான் வந்துட்டு அதை ப்ளே பண்ணியிருப்பேன். ஸோ இதில் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லலான்னு இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இது பார்ட் 2. ஸோ இதில் நாங்கள் வந்துட்டு ஒரு ஆயில் டின்னை கட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு மெஷ் ஃபிக்ஸ் பண்ணி ஆக்டிவ் சாக்கோல்ஸ் அண்ட் இந்த கொட்டாங்குச்செல்லாம் வச்சு எரிச்சு ஸோ இதை நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டு நல்லாவே சூடாகணும். இந்த அளவுக்கு சூடானால் உங்களுக்கு வந்துட்டு அந்த சிக்கன் வந்துட்டு சீக்கிரமே வெந்துடும். ஸோ இப்படி ஒரு கட் பண்ணிவிட்டு இந்த டின்னை இப்படி ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த நெருப்பினும் வாங்கட்டும், அதுக்கு முன்னாடி நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த கிரில் சிக்கன் மசாலா வந்துட்டு உங்களுக்கு கபாப் மசாலா இல்லை கிரில் சிக்கன் மசாலா எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வீட்டில் செஞ்சுட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணியிருக்கோம். சால்ட் அண்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் வந்துட்டு இன்னும் ரொம்ப நல்ல டேஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு என்ன ஒரு ஐ மீன் லைக் நான்வெஜ் மசாலாஸ் எடுத்திங்கன்னா லெமன் ஆட் பண்ணி பாருங்கள், அது இன்னும் சூப்பராக டேஸ்ட் இருக்கும். ஸோ லெமன் ஆட் பண்ணிக்கலாம் இதில். மசாலா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்பவே கட்டி கட்டியாக இல்லாமல் அது நல்லாவே மிக்ஸாக இருக்கட்டும். அந்த லெமன் இருக்கட்டும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டிங்கன்னா அந்த உப்பு எல்லாமே நார்மலாக மிக்ஸ் ஆகிருக்கும். நல்லா சூடாக இருக்கு. ஓகே, இப்போ ஸோ சிக்கனில் நம்ம மசாலா தடவுற ப்ரொசீஜர் இருங்களா. ஸோ சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சிக்கனை நீங்கள் கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த மசாலாலாம் உள்ளே உங்களுக்கு நல்லாவே இருங்கும். ஸோ இப்படி கட் பண்ணிக்கிட்டு சிக்கனில் மசாலா தடவிக்கலாம். ஸோ மசாலா நல்லா அப்ளை பண்ணுங்கள், பிகாஸ் அது உள்ளெல்லாம் நல்லா போனால் தான் அந்த உங்களுக்கு ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா தெரியும், அந்த மசாலா ஃப்ளேவர். ஏன்னா நீங்கள் வந்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதில்ல, ஸோ அது கிரில் மேலே பண்ணுறீங்க, அதனால உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மசாலாலாம் நல்லாவே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ அந்த கிரில் கம்பியில் நம்ம வந்து அந்த சிக்கனை வந்து ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நாங்கள் ரெண்டு கிரில் கம்பியில் இந்த ஒரு முழு சிக்கனை வந்துட்டு நாங்கள் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இது ரெடி ஆயிடுச்சு. போய் நம்ம நெருப்பில் வச்சு என்னென்ன சாப்பிட ரெடி ஆகணும். ஸோ இப்படி நீங்கள் ஃப்ரை கிரில் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு அந்த ஆயில் எல்லாம் கூட அதுலேருந்தே இருக்கும். ஸோ நீங்கள் வேணும்னாலும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம், கொஞ்சம் அதுமேல நாங்கள் அப்ளை பண்ணுவோம். ஸோ கிரில் சிக்கன் மாதிரி நாங்கள் கிரில் காடை இது கூட நாங்கள் ட்ரை பண்ணலான்னு ஆசைப்பட்றோம், பிகாஸ் காடை வந்துட்டு அவ்வளோ நல்லா டேஸ்ட் இருக்கும்.
உங்களுக்கு கிரில் சிக்கன் மாதிரியே. ஸோ வாவ் இது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது மேலே நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் பிகாஸ் அது இன்னும் நல்லா வேகணுங்கிறதுனால. வாவ் பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதில் லெமன் கொஞ்சம் மேலே பிழிஞ்சு விட்டுக்கிட்டு சாப்பிடலாம். வாவ் வாவ் இந்த டேஸ்ட் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் ஒரு கோழி ஏண்டா வாங்கணும்னு ஃபீல் பண்ணோம் பிகாஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்களாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்ஜாயும் பண்ணுவீங்க ஃபேமிலி கூட இதை சாப்பிட்றது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா, பாய் பாய்.